அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பா. எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கும். இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார், எங்க வந்தீங்க? இங்க யாரு, என்ன சமாச்சாரம், உட்காருங்க. என்னது சார், உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்த பையனுக்கு பையனே கிடையாது. ஜெயிலுக்கு போன வருஷம் தானே? என்ன, உங்க பேர் என்ன? கோதண்டா சார். எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், ஆனா மகாதண்டம். நீங்க எப்படி சொல்றேன்? இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மறுதியில வீட்டுக்கு திரும்பி விழாக்கும் இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். கையிலே வச்சிருக்கீங்களே, இது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகலைல்ல? இல்ல. நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் யமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பொண்டாட்டி தான் இருக்கிறாள், அப்புறம் யமனுக்கு வேற தனியா ஒரு தரம் பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டியே குழந்தை குட்டிகளுடைய கதி? இன்னொரு தரம் சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி? அதோ கட்டிட்டா. அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். பரவாயில்ல, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16.48 ரூபாய் பதினாறு. ஆமா, 48, எனக்கு தெரியுமே. நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க. இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில் எழுதுறது? டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பாவை கேட்டு புரிஞ்சுங்களேன்.